மத்திய அரசாங்கத்துக்கு பொருளாதாரம் தெரியாது பாகிஸ்தான் நாடு தெரியும் பசு மாடு தெரியுமே தவிர இவங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது இந்த நாயோட வாளை எடுத்து நரிக்கு நாய்க்கே சூப் வச்சு கொடுக்கிற மாதிரி எங்க பணத்தை எடுத்து இந்தியாவில் இருக்கிற தபால் கணக்கு துறையை ஊழியர்களின் ஒப்புதல் இல்லாமல் மாற்றுகிறேன் என்று சொல்லி ரீஸ்ட்ரக்சர் செய்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தபால் துறை எடுக்கிற நடவடிக்கைகளை எதிர்த்தும் இந்த ரீஸ்ட்ரக்சர் என்ற பெயரில் தபால் ஊழியர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அவர் குடும்ப வாழ்க்கை சீர்குலைப்பதை எதிர்த்தும் இன்றைக்கு தபால் கணக்கு ஊழியர்கள் தர்ணா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த தர்ணா நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நீங்களெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகங்களையும் பார்த்திருப்பீர்கள். இந்திய நாட்டோட நிதியமைச்சர் ஒரு பெரிய அறிவிப்பு மாதிரி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். மத்திய அரசு ஊழியர்களின் பஞ்சப்படியை 37,530 கோடி ரூபாயை பிடித்துவிட்டு பஞ்சப்படியை ஏன் பிடித்தாய் என்று கேட்டால் பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பண்டிகை கால முன்பணம் வழங்குகிறேன் என்று சொல்லி ஒரு பண்டிகை கால முன்பணத்தை வழங்கியிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் பணத்தை 37,530 கோடியை பிடித்து வைத்துக்கொண்டு 4,000 கோடிக்கு பஞ்சப்படி வழங்குகிறேன். அது ரூபே கார்டு. ரூபே கார்டு என்பது அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காக அவர்கள் விளம்பரம் செய்வதற்காக அல்லது எப்படி ஆட்களை பிடித்து கொடுப்பதற்காக ரூபே கார்டை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். எங்களிடம் பிடித்த பணம் 37,539 கோடி. இந்த நாயோட வாளை எடுத்து நரிக்கு நாய்க்கே சூப் வச்சு கொடுக்குற மாதிரி எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கு 4,000 கோடிக்கு பண்டிகை கால முன்பணம் தர்றேன், 10,000 ரூபாய் தர்றேன், அதை 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் பிடிச்சிக்கோன்னு சொல்லி ஏமாற்று வேலை செய்திருக்கிறார்கள். அடுத்தது ஒரு முக்கியமான ஏமாற்று வேலை என்னென்னா விடுப்பு கால பயணச் சலுகை என்று சொல்லி எல்டிசி என்று பெயர் ஆங்கிலத்தில், லீவ் டிராவல் கன்செஷன். அது இப்போ போக முடியாமல் இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு எவ்வளவு பணமோ அதுபோல் 3 மடங்கு நீங்கள் பொருட்களை வாங்கினால் கொடுப்பேன். அவங்க அந்த ஆர்டர்லேயே கோட் பண்ணியிருக்காங்க, 2,94,000 ரூபாய் நீங்கள் செலவு செய்தால் நீங்கள் 1,24,000 ரூபாயை டிஜிட்டல் பேமெண்ட்டாக கொடுத்திருந்தால் 12% ஜிஎஸ்டி செலுத்தி பொருளை வாங்கியிருந்தால் 1,24,000 ரூபாயை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ஆணையிலேயே கொடுத்துருக்கிறார்கள். மீதி இருக்கிற பணத்தை யார் கொடுப்பாங்க? இந்த அம்மா கொடுப்பாங்களா இல்லை உங்கள் தாத்தா கிட்ட பாட்டிகிட்ட போய் நாங்கள் கடன் வாங்கிட்டு வந்து வாங்கணுமா என்றே தெரியவில்லை. மத்திய அரசாங்கம் நாம் என்ன கேட்டோமோ அதை புறந்தள்ளிவிட்டு இந்திய நாட்டில் இருக்கிற கருத்தால் கரத்தால் உழைக்கிற உழைப்பாளி மக்கள் மார்ச் மாதத்திலிருந்து ஊரடங்கும் நாடு அடங்கும் நடைபெறுகிற காரணத்தினால் என்ன கேட்டோம்? 7,500 ரூபாயை ஊரடங்கு முடிகிற கால வரையில் யார் யாரெல்லாம் வருமான வரி கட்டவில்லை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் 20,00,000 கோடிக்கு நான் பணத்தை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மோசடி அறிவிப்பை செய்தார்கள். 20,00,000 கோடிக்கு யாருக்காக பணம் கொடுத்தாங்களா? கடன் கொடுத்தார்கள் அல்லது கடனுக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள். யாருக்கும் பணத்தை மாதம் மாதம் கொடுக்கல. அவர் அதிகமாக கொடுத்த பணம் 500 ரூபா, 3 மாதத்துக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. மாநில அரசாங்கம் கொடுத்த பணம் 10,000 ரூபா. அப்போ பிரச்சனையை திசை திருப்பி மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன், உங்கள் எல்டிசியை பொருளாக நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவர் வழக்கிலே சொல்லியிருக்கிறார்கள், இந்திய நாட்டில் கடன் வாங்கி இருக்கிறவர்கள் தீபாவளி கொண்டாட வேண்டுமா வேண்டாமா என்பதை மத்திய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று. கடன் வாங்கியிருப்பவர்கள் தீபாவளி கொண்டாட வேண்டுமா வேண்டாமா என்று மத்திய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் இப்போ கோரிக்கை வைக்கிறோம், மத்திய அரசு ஊழியர்கள் தீபாவளிக்கு கொண்டாட வேண்டுமா வேண்டாமா என்பதை மத்திய அரசு தான் முடிவு செய்யணும். ஏன் எங்களுக்கு இன்னும் போனஸ் வழங்கப்படவில்லை? சாதாரணமாக பூஜை நாட்களுக்கு முன்பாகவே, தசராவுக்கு முன்பாகவே போனஸ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இதுவரையில் இந்த அரசாங்கம் போனஸ் வழங்கப்படவில்லை. போனஸ் என்றால் அது ஒன் டைம் பேமெண்ட், எங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம். அவர்கள் சொல்லுகிற பண்டிகை கால முன்பணம் என்பது அது ரெக்கவரபிள், மறுபடியும் பிடித்து கொள்கிற பணம். எனவே எங்களுக்கு சேர்கிற பணத்தையும் இன்னும் அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள். இதை எதிர்த்தும் விரைவிலேயே மத்திய அரசு ஊழியர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு, மத்திய அரசாங்கத்துக்கு பொருளாதாரம் தெரியாது, பாகிஸ்தான் நாடு தெரியும், பசு மாடு தெரியுமே தவிர இவர்களுக்கு பொருளாதாரம் தெரியாது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு தேசம் பல்வேறு விதமான பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம், அதனுடைய மொத்த வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சி என்பது பல்வேறு நாடுகளில்
மைனஸ் 7% 10% இருக்கிற பொழுது இந்திய நாட்டில் மைனஸ் 23% இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு நிலை இந்திய நாட்டிலே உருவாகி இருக்கிறது. எனவே இதை எதிர்த்தும் வருகிற நவம்பர் 26ஆம் தேதி கருத்தால் கரத்தால் உழைக்கிற உழைப்பாளி மக்கள், பல்வேறு தனியார் துறை வேலை செய்கிறவர்கள், பொதுத்துறையிலே வேலை செய்கிறவர்கள், மத்திய அரசிலே பணி செய்கிறவர்கள், மாநில அரசிலே பணி செய்கிறவர்கள் என்று சொல்லி நாடு முழுவதும் இருக்கிற கிட்டத்தட்ட 15-20 கோடி கருத்தால் கரத்தால் உழைக்கிற உழைப்பாளி மக்கள் நவம்பர் 26ஆம் தேதி ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கொரோனா தாக்குதல் வந்ததுக்கு பிறகு இந்த தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தாலும் தபால் துறையில் தபால் துறை அதிகாரிகளோட தாக்குதல் கொரோனாவை விட மோசமாக இருந்தது. இன்றைக்கும் தபால் துறையில் இருக்கிற ஊழியர்கள் நிறைய பேர் கொரோனா தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கொரோனாவுக்கு குவாரண்டைன் லீவ் என்று கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் அதை பற்றிலாம் தபால் துறை கவலைப்படாமல் கொரோனா காலத்தில் வெளியூர்லேருந்து செங்கல்பட்டுலேருந்து வரணும், காட்பாடியிலேருந்து வரணும், இப்படி 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் என்று சொல்லி பல ஊர்களிலிருந்து வந்து தான் சென்னையில் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுவும் தபால் துறையில் அவர்கள் அதிகமாகவும் இருக்கிறார்கள். கொரோனா நோய் வந்து அல்லது வர முடியாமல் போனதுக்கு விடுமுறை எடுத்தவர்களுக்கு அந்த விடுப்பை அளிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கி தபால் துறையில் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. தேவை ஏற்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களையும் அணிதிரட்டி ஒரு போராட்டத்தையும் நடத்த வேண்டியிருக்கும். சம்பளம் பிடித்து விட்டார்கள். தேங்க்யூ. எம் துரைப்பாண்டியன், பொதுச் செயலாளர், மத்திய அரசு ஊழியர் மகாசம்மேளனம், தமிழ்நாடு பிரிவு.